இவ்ளோ தெரியும் கண்டுபிடிக்க முடியலையே. என்ன மாமா இது? இருக்கிற எல்லா தெருவையும் சுத்தி பார்த்தாச்சு. இந்த கண்மணி எங்க இருக்கானே தெரியலையே. அதான சத்தி எனக்கும் புரியல. ஏய், ஏண்டி வண்டி நிறுத்திட்ட? அங்க பாருமா. இதுங்க என்னடி அர்த்தராத்திரில இங்க நிக்குதுங்க? அவளுக்கு வேற என்ன வேலை? நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு பாக்குறது மட்டும்தானே வேலை. அப்ப மாப்பிள்ளைய நாம தான் கடத்தி வச்சிருக்கோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சா கண்மணி? தெரிய வாய்ப்பு இல்ல. ஆனா நம்மள சந்தேகப்பட்டிருப்பா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? மாமா, பெரிய வீட்டுக்கு போவோம். குமர மாமாவை தேடி வந்தோம். கண்மணி கிட்ட தகவல் கேட்கணும்னு அவளை எழுப்ப சொல்லி மாட்டி விட்டுருவோம். அம்மா, அதுவும் சரியான யோசனை தான். சரி, வா போலாம். கண்மணி, எங்க போறாங்கடி? ஏறுமா, ஃபாலோ பண்ணலாம். ஏறு சீக்கிரமா. அவங்களுக்கு நம்மள பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கும். நம்மள மாட்டி விட தான் வீட்டுக்குள்ள போறாங்க. ஐயோ, இப்ப நம்ம என்னடி பண்றது கண்மணி? இப்படி போனா நம்ம மாட்டிப்போம். வா, வேற ரூட்ல போலாம். வா, திருப்பி போலாம் போலாம். புனிதா, புனிதா, யா ராசாத்தி, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணுலப்பா, பக்கத்துல குமரன் ஃப்ரெண்டுங்களை பார்க்க வந்தேன். அவங்க வீட்ல அவன் இல்ல. அதான் வீட்டுக்கு தகவல் ஏதாவது சொன்னானு கேட்க வந்தேன். இல்லையே இனியா, எந்த தகவலும் யாரும் வந்து சொல்லலையே. பெரியமா, கண்மணி அணி இருந்தா கூப்பிடுங்களேன். அவங்க கிட்ட குமரன் பத்தி ஒரு தகவல் கேட்கணும். ஆமா, எல்லாரும் இங்க இருக்கோ அவளை மட்டும் காணோம். ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாக்கா. குமரனை காணோம்னு நம்ம எல்லாரும் அல்லாடிக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு தூக்கம் முக்கியமா? புனிதா, போய் எழுப்பி கூட்டிட்டு வா. ஏ புனிதா, என்ன பாத்துட்டு இருக்க? போய் கண்மணி கூட்டிட்டு வா. இல்லம்மா, நான் போய் எழுப்பினா அண்ணி திட்டுவாங்க. நீங்களே போய் எழுப்புங்க. சரி. கண்மணி, ஏ கண்மணி, ஏ கண்மணி, கேந்திரி கேந்திரி. கண்மணி, என்ன அத்தை இந்த நேரத்துல? இனி என்ன ராசாத்தியும் குமர விஷயமா உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? கீழே வந்திருக்காங்க, வா.
சீக்கிரம் வா. என்னடி வா. என்ன சம்பந்தி கால் நொன்றீங்க? ஏதாவது செவரேறி குதிச்சிங்களா? ஆமா இல்ல 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 நான் எதுக்கு செவரேறி குதிக்க போறேன்? அப்புறம் ஏன் நொன்றீங்க? பாத்ரூம்ல கால் வழுக்கி விழுந்துட்டேன். இத கேக்க தான் எழுப்பி கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல கண்மணி, குமர மாமாவை பத்தி விசாரிக்க போனப்போ கடைசியா மாமாவும் நீயும் கோயில் பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டதா ஒரு அம்மா சொன்னாங்க. அதான் மாமா எங்க போனார்னு உன்கிட்ட சொன்னாரா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க வந்தேன். இத பாரு ராசாத்தி, ஓவரா சீனை போடாத. அவர் என் புருஷன், அவரை தேடணுங்கிற அக்கறை எனக்கு இருக்கு. அதான் இழுத்து பொத்திட்டு தூங்கும் போதே தெரியுதே. உள்ளத்தாச்சு இல்ல, அதான் அசந்து தூங்கிட்டான். சரி கோச்சுக்காத கண்மணி. ஏ கண்மணி, குமரனை காணோம் தானே விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க, அப்படி என்னதான் சொன்னா சொல்லு. அத்தை, அப்படி ஒன்னும் முக்கியமா அவர் எதையும் சொல்லல. நீ வீட்டுக்கு போ, எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு, அவ்வளவுதான். போதுமா ராசாத்தி. நான் தூங்கினாலும் முழிச்சிட்டு இருந்தாலும் என் புருஷன் காணோங்கிற நினைப்பு என் மனசுல ஓடிட்டு தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் நீங்கெல்லாம் புத்தி சொல்ல வேணாம். கண்மணி, வாய் துடுக்கா பேசாத. குமர மேல உள்ள அக்கறையில தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. நேரம் காலம் கூட பக்கம தேடி வந்திருக்காங்க. சரி நீ போய் ரெஸ்ட் எடு. ராசாத்தி, இவ பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத. தூக்க கலக்கத்துல ஏதோ உளறிட்டு போறா. பரவாயில்ல அத்த. சரி பிரிமா, குமரனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. சரிப்பா. கிளம்புறோம், பாத்து போங்க. மாமா, கவனிச்சிங்களா? குமர மாமா காணோங்கிற ஒரு சின்ன பதட்டமோ கவலையோ கண்மணி கிட்ட காணோம். அமர சத்தி சரியா சொன்ன. அதுவும் போக அவங்க தூங்கி எழுந்து வந்த மாதிரி தெரியல, எங்கிருந்தோ ஓடி ஒளிஞ்சு வந்த மாதிரி இருந்தாங்க. ஆமா மாமா, குமர மாமா விஷயத்துல கண்மணி கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அவளை ஃபாலோ பண்ணா உண்மை என்னன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். சரி பாத்துக்கலாம். வணக்கம் சேர்மன் அம்மா. அண்ணா உட்காருங்க. அப்புறமா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க ஃபேக்டரிய பாத்துக்க சொன்னதும் சொன்னீங்க, ஃபேக்டரியிலேயே கிடையா கிடக்குறேனே தவிர ஒன்னையும் மாப்பிளையும் பார்க்கவே முடியலம்மா. மாப்பிள்ள நல்லா இருக்கனா? நல்லா இருக்காரு. ஐஷு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன ஜம்முன்னு இருக்கா. மா ராசாத்தி, இந்த ஸ்னேகா விவகாரம் எல்லாம் மரகதமாக்கே தெரிஞ்சு போச்சாமே. எல்லாத்துக்கும் காரணம் குமரன் தான் தெரிஞ்ச உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருப்பாங்களே. அதுதான் இல்லன்னு விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சதுல இருந்து குமர மாமாவை காணும். என்னம்மா சொல்ற?
ஆமாண்ணே, அதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேன். எனக்கு என்னமோ அந்த கண்மணி மேல தான் சந்தேகமா இருக்கு. அவ்வளவுதானம்மா, விடு, நான் பாத்துக்கிறேன். அந்த கண்மணியை ஃபாலோ பண்ணி போனா குமரனை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிறேன். சரியா? சரிண்ணா. வரம்மா. வாங்க உட்காருங்க. இல்ல பரவால மேம், சொல்லுங்க மேம். இது வரைக்கும் வந்த எல்லா புகாரையும் படிச்சு செக் பண்ணிட்டோம். மொத்தமா 25 இருக்கு. இதுல உடனடியா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய பிரச்சனை ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம். முதியோர் பென்ஷன் தராம எழுத்து அடிக்கிறாங்கன்னு ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. அந்த அம்மாவே நேர்ல வந்திருக்காங்க மேடம். அவங்களை கூட்டிட்டு வாங்க. ஏய், கூட்டி வாடா. போறோம். வாங்கம்மா உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்கம்மா, பென்ஷன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? 1000 ரூபா பென்ஷனுக்கு 1000 பேப்பர் கேட்கறாங்கம்மா. என் புருஷனோட இறப்பு சான்றிதழ், என்னோட பிறப்பு சான்றிதழ்னு எது எதையோ கேட்கறாங்கம்மா. என்கிட்ட எதுவுமே இல்லைம்மா, இருக்கிறத ஒரு ஓட்ட குடிசை. அதில் இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு எப்படிம்மா பாதுகாக்கிறது? சரிம்மா, அவங்க கேட்ட பேப்பர் எல்லாம் இல்லன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? பேப்பர் இல்லனா பென்ஷனே இல்லங்கறாங்கம்மா. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், கால்ல கூட விழுவுறேன்னு சொன்னேன், ஆனா கேட்கவே இல்லம்மா. 500 ரூபா கொடு, பென்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. நீங்க கொடுத்தீங்களா? 500 ரூபா இருந்தா நான் ஏமா 1000 ரூபாய்க்கே அல்லாட போறேன். இருக்கிறத வச்சு கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு வயித்த கழுவிக்க மாட்டேனா? சரி, உங்ககிட்ட பணம் கேட்டது யாரு? சவப்பா ஒரு தம்பி, கண்ணாடி போட்டிருந்தான். அந்த படுபாவிதாமா கூசாம என்கிட்ட காசு கேட்டா. சரிம்மா, நீங்க கவலைப்படாம போங்க, பென்ஷன் உங்க வீடு தேடி வரும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுமா, உனக்கு புண்ணியமா போகும். கண்டிப்பா நான் வரேம்மா. பாத்துமா. வாங்கம்மா, பாத்து வாங்கம்மா. வாங்கம்மா வாங்க. முருகேசன், என் கேபினுக்கு வாங்க. மேடம். என்ன முருகேசன், முழு ஏற்பாடோடு தான் வந்திருக்கீங்க போல. மேடம், நான் ரூல்ஸ் படி சர்டிஃபிகேட் கேட்டேன் மேடம். அதுக்கு அந்த பாட்டி புகார் பட்டியில் எழுதி போட்டாங்க மேடம். அதை விசாரிக்க தான் மேடம் நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. அதான் ஃபைலோட வந்திருக்கேன். முதியோர் பென்ஷனுக்கான அத்தியாவசிய ஆதாரம்னு பிறப்பு சான்றிதழ் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க மேடம். இதுல ஒரு பேப்பர் இல்லனா கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே? ஆமா மேடம், ரூல்ஸ் படி நடந்துக்கிட்டா ஒரு பிரச்சனை வராதல மேடம். வெரி குட். உங்களை மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ஸ் தான் இந்த ஊருக்கு தேவை. கீப் இட் அப். தேங்க் யூ மேடம். சரி முருகேசன், நீங்க போலாம். என்ன மேடம், அந்த ஆள் பேச்ச நம்பி ஆக்சன் எடுக்காம போயிட்டீங்க? ஆக்சன் எடுக்கல தான், ஆனா அவரை சும்மா விடல. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. Thank you.
இருக்கீங்க. நேத்துல இருந்து குமரனை காணோம். அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப கலக்கமா இருக்குங்க. போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நேரமாக நேரமாக எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நாங்களும் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சு தான் இருக்கோம் மரகதா. உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா எங்க இருந்தும் உருப்படியான தகவல் எதுவும் கிடைக்கல. அதாங்க எனக்கும் பயமா இருக்கு. ஒருத்தர் கிட்ட இருந்தும் அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலங்கிறப்போ பெத்த வயிறு கலங்கி போகுதுங்க. அண்ணி பயப்படாதீங்க. குமரனை நாம தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. அதனால நாம லேட் பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லது. அவங்க நிச்சயமா அவனை தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. எனக்கு சரி அண்ணி, நானும் அண்ணனும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். வாங்க. சம்பந்தி, மாப்பிளைய காணோம்னு கண்மணி ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை. அழுதுகிட்டே இருந்தா. நானும் தூங்காம முழிச்சிட்டு இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பாருங்க அவ கண்ணு எப்படி செவந்து இருக்குன்னு. அத்த, அவரு என் கூட இருக்கிறப்போ அவரோட அருமை தெரியல. இப்போ காணுங்கிறப்பதான் அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா இருக்கத்த. அழுது அழுது கண்ணு செவப்பாடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அண்ணிய பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. அம்மாவும் மகளும் ரொம்ப ஓவரா தான் சீன் போடுறாங்க புனிதா. அத்தை, வீட்டுல பதட்டமா இருக்கிறத விட நாங்களும் வெளியே போய் நாலு இடத்துல தேடுறோம். அவரு கிடைச்சாலோ இல்ல அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சாலோ நல்லது தானே? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் கண்மணி. ஆனா நீ இப்போ கர்ப்பமா இருக்க, இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியில அலைஞ்சா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதான் உன் மாமா ரெண்டு பேரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்கல்ல, போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிரும். நீ எங்கேயும் போக வேண்டாம். இல்லத்த, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்கத்த. அவரு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த தேடுதலை விட மாட்டேன். சரி, நீ இவ்வளவு உறுதியா இருக்கிறப்போ நான் சொன்னா கேட்கவா போற? சரி போய் தேடு. ஆனா பார்த்து பத்திரமா கார் ஓட்டணும், வேகமா போக கூடாது. சம்பந்தி, நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கண்மணியை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு? சரிங்க அத்த, அப்ப நான் கிளம்புறேன். வாமா போலாம். பார்த்து போயிட்டு வா. பாத்தியா, இப்ப கூட அந்த கண்மணி உண்மையை சொல்லாம எப்படி நடிக்கிறானே. சித்து, அண்ணியோட நாடகம்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல வயிறு காட்டி கொடுத்துரும். அது வரைக்கும் இவ டிராமாவை சகிச்சுக்க வேண்டியதா. வேற என்ன வழி? புனிதா, உங்க அம்மா ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம நாம போய் ஸ்னேகாவே ரோஜா குட்டியும் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி சித்தி, போயிட்டு வந்துடலாம். கிச்சன்ல அவங்களுக்காக இடியாப்பமும் பணியாரமும் செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போலாம். சரி சித்தி, நானும் வரேன். கடவுளே, என் புள்ள குமர சீக்கிரமா வீடு வந்து சேரணும்.